பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 13. உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும், மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் முதல் நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மீண்டும் ஒரு மாதத்தை இந்த வருடத்திலே கூட்டி கொடுத்திருக்கின்றார். ஏன் தெரியுமா? அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதத்தின் முதல் நாளிலே அவருடைய சமூகத்திலிருந்து ஜெபித்து இந்த மாதத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை அழைத்து இருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய பாதத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய உள்ளத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக. அன்பார்ந்த இறை மக்களே, ஒருவேளை நீங்கள் கடந்த மாதத்திலே ஜெபம் செய்து சோர்ந்து போய் இருந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார், அந்த முதல் நாளிலே வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுக்கின்றார். உங்களில் யாராவது துன்புற்றால் இறை வேண்டல் செய்யட்டும், மகிழ்ச்சியாயிருந்தால் திரு பாடல்களை இசைக்கட்டும் என்று நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அல்லது நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில், நீங்கள் வாழுகின்ற இடத்தில் யாராவது நோயுற்று இருந்தால் அவர்களுக்காக ஜெபிக்க நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் கூட யாராவது நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், அவர்களுக்காக அவர்களுடைய நோய் குணமாகும் வரை நீங்கள் தொடர்ச்சியாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவேளை அவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அவர்களை அழைத்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு நல்லதொரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள திருவருட்சாதனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பாவ சங்கீர்த்தனத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யும்படியாக நீங்கள் அவரை அழைத்து செல்ல வேண்டும். இதுதான் ஆண்டவர் ஜெபத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. எனவே இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நீங்கள் செய்யுங்கள். பாவத்தில் விழுந்தவர்களை ஆண்டவருடைய பாதத்தில் அழைத்து வாருங்கள். நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய முழம் கால்களை திடப்படுத்துவதை போல அவர்களுடைய நோய்களை குணமாக்குவார். இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசையுங்கள் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் நமக்குள் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும் பொழுது, எங்கேயாவது கடந்து செல்லும் பொழுது சினிமா பாடல்களை நாம் தானாகவே பாடிக்கொண்டு செல்வோம். இந்த அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. ஏன் தெரியுமா? நமக்குள் இணை புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் வரும் பொழுது நாம் அவ்வாறு பாடிக்கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு புகழ் பாடல் நீங்கள் ஏறெடுக்க வேண்டும், ஆண்டவரை துதித்து பாட வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். அவ்வாறு இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை இன்னும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எனவே ஜபம் செய்யும் பொழுது சோர்ந்து போய்விடக் கூடாது. ஜபிக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஜபத்தில் நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றை பெற்றுக்கொள்ளும் வரை ஜபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இறை மக்களே, ஒரு முறை நான் புனித
பியோ சுவாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து கொண்டு இருந்தேன். அவர் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் 19 மணி நேரம் ஜபம் செய்வாராம். எப்படி அவரால் ஜபம் செய்ய முடிகிறது என்று என்னுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. அந்த கேள்விக்கு ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்தார். அவர் ஒவ்வொரு நாளும் 34 ஜபமாலை சொல்லி ஜெபிப்பாராம். ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்நாட்கள் இந்த உலகத்திலே நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராக வந்த பொழுது 33.5 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். எனவே அவருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக 34 ஜபமாலை சொல்வாராம். கிட்டத்தட்ட 8.5 மணி நேரம் ஜபமாலை சொல்லி ஜெபிப்பாராம். உங்களால் ஒரு ஜபமாலை சொல்லி ஜெபிக்க முடிகின்றதாம்? உங்களால் ஒரு அதிகாரத்தை வாசித்திரை வார்த்தையின் வழியாக ஜெபிக்க முடிகிறதாம்? நீங்கள் இந்த உலகபூர்வமான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுகிறபடியினால் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் வாழ நமக்கு பணமும் பொருள்களும் தேவை. ஆனால் அவை அளவுக்கு மீறி வரும் பொழுது உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் இழந்து போய்விடுகிறீர்கள். உங்களால் மகிழ்ச்சியாய் இருக்க முடிவது இல்லை. நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க முடிவது இல்லை என்கின்ற காரணத்தினால் ஆண்டவருக்கு புகழ் பாடல்கள் ஏறெடுக்க உங்களால் முடியவில்லை. எனவேதான் ஜபத்தில் சோர்ந்து போய்விடக் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிலிப்பியர் 4:6 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், இறை வேண்டல் மிகவும் முக்கியம், நம்முடைய மன்றாட்டுகள் முக்கியம். நமக்குள் கவலை வரக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்க வேண்டும். எனவே தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது யார் யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்தார். நாம் பலவீனமானவர்கள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கின்றார். நம் வாழ்ந்த உலகத்தில் முழு பலத்தோடு வாழ முடியாது என்பதையும் அறிந்திருக்கின்றார். நாம் பாவத்தில் விழுவோம் என்பதை அவர் தெரிந்தபடியினால் அந்த கல்வாரி சிலுவையிலேயும் நமக்கு மீட்பின் செய்தியாக அந்த பாடுகளை நமக்காக விட்டு சென்று தன்னையே கையளித்தார். எனவேதான் நீங்கள் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் ஜெபிக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தந்தையை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தார். எனவே ஒருவேளை கடந்த மாதத்தில் நீங்கள் ஜெபம் செய்து உங்களுடைய ஜெபம் கேட்காமல் இருந்திருக்கலாம், கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம். எனவே இந்த மாதத்தில் நீங்கள் சோர்ந்து போய்விடாதபடி எந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியங்களை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். ஆண்டவர் இக்கட்டான வேளையிலும் கூட உங்களை பாதுகாத்துக் கொள்வார். யோவான் நற்செய்தி 2:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன், நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர், பாதாளத்தின் நடுவில் இருந்து உம்மை நோக்கி கதறினேன், என் கூக்குரலுக்கு நீர் செவி செய்ய கொடுத்தீர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த நாளிலே இக்கட்டான வேளையில் யோனா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரே, அந்த நேரத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை அவருக்கு கட்டளையிட்டார். எனவே அந்த யோனா புத்தகம் 2:2 தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அவருக்கு ஆண்டவர் என்ன காரியங்களை செய்தார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த நாளிலே மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் மன்றாடுவோம். நமக்கு மீட்பை தரக்கூடிய தெய்வம், நம்மோடு கூட இருக்கக்கூடிய உன்னத தகப்பன் இந்த நாளிலே சோர்ந்து போய் இருக்கக்கூடிய உங்களை திடப்படுத்துவார், பலப்படுத்துவார். மாதத்தின் முதல் நாளிலே எல்லா தேவைகளையும் அவர்களிடம் ஒப்படைத்து இந்த நேரத்திலே நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே,
தந்தையே, இந்த அருமையான புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய மாதத்திலே எங்களுக்கு புதிய ஆற்றலை கொடுத்து எங்களை பலப்படுத்தி இந்த நாளிலே வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. கடந்த மாதத்திலே அநேக முறை நாங்கள் உம்மை நோக்கி ஜெபித்து இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம், எங்களுடைய சோதனையின் நிமித்தம், ஆண்டவரே எங்களுடைய தீ செயல்களின் நிமித்தம் உமது கரத்தில் இருந்தும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் நாங்கள் இருந்து இருக்கின்றோம். இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்பீராக. ஜபத்தில் சோர்ந்து போய்விடாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் இருந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நன்றி மன்றாட்டுகளை ஏறெடுத்து ஜபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். சோதனையில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே, நீர் எங்களை பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றும். இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அருளிறைந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்டம் அரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார். நாம் சோர்ந்து போய்விடாதபடி தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். இந்த மாதத்தில் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார். எனவே அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதி உள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்வோம். இப்பொழுது விண்ணக நாதர் தரும் விண்ணக ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.